நடந்து போயிட்டே இருக்கும்போது ஒரு வாசனை அப்படியே கமகமகமன்னு காத்துல பறக்குதான். அது என்ன வாசனை? என்ன காட்சி, என்ன வாசனை! பத்து ஆடல மூணு ஆட்டை குழம்பா கொதிக்க விட்டுட்டாங்க. ஐயோ, இப்போ வெள்ளரிக்கா கோபமா வருமே. அந்த வெள்ளரிக்கா சொன்னச்சான், என்ன தைரியம் இருந்தா என் ஆட்டு மந்தையில இருந்து பத்து ஆடை திருடி போனது இல்லாம மூணு ஆடை குழம்பா கொதிக்க விட்டுட்டானுங்க அந்த பசங்க. அவங்க எப்படியாச்சும் பிளான் போடாம கொள்ள மாட்டேன்னு எல்லாரும் சேர்ந்து பிளான போட்டாங்க. பிளான போட்டுட்டு நம்ம எப்படியாச்சும் அந்த பசங்களை நம்ம கொல்லாம விடக்கூடாது அப்படின்னு சொல்லி வெள்ளரிக்கா சொன்னச்சான். பிளான கேட்ட அந்த பாம்பு போடுற அருவாள உடனே அங்க அட்ரஸ் சக்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் அந்த பிளானுக்கு ரெடி ஆகி அவங்க இடத்துல போய் உட்காந்துட்டாங்களாம். எல்லாரும் அவங்க இடத்துக்கு போறதுக்கு முன்னாடி வெள்ளரிக்கா ஒரு பிளான போட்டுச்சான். நம்ம வெளிச்சத்துல பண்ணா அவங்க வந்து நம்ம கண்டுபிடிச்சிருவாங்க. முதல்ல அந்த பல்பை உடைக்கணும்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து ஒரு பெரிய கட்டையை தூக்கி அந்த பல்ப் மலையை போட்டு பல்ப் டமான்னு உடைச்சிட்டாங்களாம். சரின்னு சொல்லிட்டு உடச்சிட்டு எல்லாரும் அவங்க பிளேஸ்ல போய் உட்காராங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் கழுத போய் மூணு வாசல்ல நின்னுக்குச்சான். எதுக்கு நின்னுக்கும் தெரியலையே, பாக்கலாம், வெயிட் பண்ணுங்க. அப்புறம் தேல போய் நெருப்படிக்குள்ள உட்காந்துச்சான். அதுவும் எதுக்கு உட்காந்து கூட உங்களுக்கு தெரியாது, கதையில பாக்கலாம். அடுத்து பாம்பு போய் குடத்துல உட்காந்துச்சான், தண்ணி குடிக்கிற குடத்துல உட்காந்துச்சான். காச்சு ஓட்ட நமக்கு சிக்காமல போயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அது தண்ணி குடத்துக்குள்ள உட்காந்துச்சான். அடுத்து பூனை, பூனை எங்க உட்காந்துருக்கும், அடுப்பாறையில உட்காந்துச்சு. அது எங்க உட்காந்துச்சுன்னா அந்த விரவு அமைஞ்சிருந்துதான், அந்த இடத்துல வந்து அது உட்காந்துச்சு. பாரங்கள் எவனாச்சும் வந்தா மண்டையில போட்டு உடச்சிடலாண்டா அப்படின்னு சொல்லி அவங்க உட்காந்துச்சான். இப்ப எல்லாரும் அவங்க இடத்துல உட்காந்துட்டாங்களா, இதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கும் சொல்றேன். சரிக்கா, அதோட பிளேஸ்ல போய் உட்காந்து எல்லா திருடங்களும் ஒவ்வொரு இடத்துல இருந்தாங்க. ஒருத்தன் வந்து அடுப்பங்கரையில இருந்தானா, ஒருத்தன் வந்து கடுத்து தூங்கிட்டு இருந்தானா, ஒருத்தன் அவன் அவன் இடத்துல இருக்கான். உடனே ஒருத்தன் கூப்பிடறான், டேய் மச்சான், நான் மட்டன் குழம்பு வச்சிருக்கேன்டா, வந்து டேஸ்ட் பாருடா அப்படின்னு சொல்லி கூப்பிடனே. என்னடா மச்சி இடா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொஞ்சமா எடுத்து நக்கி பாக்கறான். நக்கி பார்த்து காருது காருது காருது, என்னடா குழம்பு வச்சிருக்கேன், இவ்வளவு கார்த்தையடா போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இல்ல ஓடி போய் அது தண்ணி தண்ணி தண்ணின்னு சொல்லி தண்ணி குடத்துக்குள்ள கையை விட்டா பாம்பு நறுக்குன்னு போட்டுருச்சு. சும்மா விடுவேனா, எனக்கும் டைம் கிடைச்சா நான் வெளுத்து வாங்கிடுவேனே அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு சிரிச்சிட்டான். மச்சான் இந்த வீட்டுல பேய் இருக்குதுடா. நான் சொல்ற வீட்டுல பேய் இருக்கு, கூட பாய் இருக்கு, தேவையில்ல சொல்லி நான் இருக்குன்னு இப்படி காமெடி பண்ணிட்டு இருக்கேன், இருடா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வரான். அவன் வரும்போது அவன் வந்து நம்ம வெளிச்சம் வரும் சொல்லி நெருப்பட்டி எடுக்கிறான். நெருப்பட்டி எடுத்தோடனே தேல் விடுமா நறுக்குன்னு போட்டுருச்சு. நறுக்குன்னு போட்டோனே அப்படின்னு கத்திட்டு அவன் வெளியே ஓடுறான். வெளியே ஓடனோடனே தமான்னு எட்டி உதச்சுதான் அந்த கழுத. நான் கழுதையா இருந்தாலும் நான் மொரட்டு கழுதா, நீ உதச்சா ஒன் டன் வேட்டுடா அப்படின்னு சொல்லி சொன்னான். வந்து நம்மளுக்கு கண்டிப்பா வந்து நெருப்பு தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு அவன் அந்த கறியை வந்து நல்லா விசுறான். அப்ப வந்து உள்ள இருந்த அந்த பூனை நமக்கு 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 அப்படியே கத்தி நல்லா அப்படியே கையில வச்சு நல்லா புரண்டு விட்டுச்சான். உடனே ஓடனா அம்மா அப்படின்னு சொல்லி ஓடானா. உடனே ஓடும்போது பின்வாசல் வழியா ஓடுறான். அவன் தமான அந்த பாரங்கள் வந்து மண்டையில போட்டு மண்டையை குறைச்சு ஸ்பாட் அவுட் பண்ணிடுச்சான். அவன் மண்டை போட பூனை கொண்டை போட கொண்டை போட்டு சபத்து முடிச்சுட்டு எல்லாரும் அவங்க அவங்க ஊருக்கு போயிட்டாங்க. வெள்ளரிக்கா வந்து ஆட்டை மேய்ச்சிட்டு போதான். உள்ள அங்க போனோடனே அவங்க அப்பாட்ட வந்து கொடுத்து, அப்பா அப்பா நான் இந்த மூணு ஆட்டு தான், மூணு ஆட்டை வந்து சாப்பிட்டாங்க பாவி பசங்க, நான் வந்து ஏழு ஆட்டு வந்து நான் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சு கொடுத்துருக்கே அப்படின்னே. சரிடா நீ வந்து ரொம்ப களைப்பா வந்திருக்க, நீ போய் உங்க அம்மாட்ட வந்து சுடு தண்ணி வச்சு குளிக்க சொல்லு, குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுக்க சொல்லு அப்படின்னே. அவங்க அம்மா வந்து கொதிக்க கொதிக்க அவன் அப்படியே அந்த வெள்ளரிக்காய் எடுத்து போட்டோன்னே அவன் அம்மா அம்மா எனக்கு அப்படியே எரியதே எரியதே குறையதே குத்துதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெள்ளரிக்காய் பாவான் அந்த தண்ணி இதே செத்து போயிடுச்சான். ஐயோ இப்படி செத்து போயிட்டானே, நம்ம வேற தெரியாம இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா வந்து அவன் அப்படியே அறுத்து குழம்பு வச்சிருச்சான். அந்த விவசாயி வராரு, என் பையன் ரொம்ப களைப்பா இருக்கான் தூங்கிட்டு இருக்கான அப்படின்னே, சரி நீங்க முதல்ல சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா. அந்த அம்மா சொன்னோடே அந்த குழம்பு எடுத்து ஊத்துறாங்களா. என்னடி குழம்பு ரத்த ரத்தமா இருக்கு, எங்கடி என் பையன் என் பையனை என்னடி பண்ண அப்படின்னு சொல்லி சொன்னோடனே அமைதியா இருந்தான். என் பையனை சாப்பிடுச்சியா, என்ன தைரியம் தான் இப்படி பண்ணிப்பேன், குழந்தையே இல்லைன்னு சொல்லி அந்த தவமா பேத்த புள்ளாவன் இப்படி பண்ணிட்டியே, இனிமேல் என் வீட்டு பக்கமே வந்துடாதுன்னு சொல்லி அடிச்சு தம்சம் பண்ணி அந்த அந்த அம்மா வீட்டை விட்டே துரத்தி இந்த வீட்டு பக்கம் வந்த கதை கந்தலாயும் அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டானா அந்த விவசாயி. உடனே அந்த அம்மா அழுதுட்டு இப்படி தெரியாம இப்படி தப்பு பண்ணிட்டோமேன்னு சொல்லி போயிடுச்சான் அந்த அம்மா. என்னதான் இந்த கதை வந்து ஆரம்பத்தில் கொஞ்சம் கிளிகிளிப்பா இருந்தாலும் முடியும் போது ரொம்பவே சோகமா இருக்குங்க. எனக்கு இது என்னதான் கட்டுக்கதையா இருந்தாலும் ரொம்பவே கஷ்டமா தான் இருக்கு. அந்த வெள்ளரிக்காவோட இழப்பை அவங்களால தாங்கிக்கவே முடியல, எங்களாலையும் தாங்கிக்க முடியல. அதான் உங்களுக்கு பிடிச்சிக்கணும் நினைக்கிறேன். இந்த கதை வந்து நான் சின்ன வயசுல இருக்கும்போது எங்க தாத்தா சொன்னாரு. எங்க தாத்தாக்கு இப்ப நான் வந்து நன்றி சொல்லிக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது இயற்கை வளர்ப்பு யூடியூப் சேனல். தேங்க்யூ, பாய்.